ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டைல் மேக்கர்ஸ். நாம் நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்ஸை போய் அப்டேட் பண்ணிக்குவாங்க. இப்போ அந்த ப்ளே ஸ்டோரை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவ் நேச்சர். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதில் ரைட் சைடில் ஒரு இமேஜ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எபோட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்டேட் பிளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் பிளே ஸ்டோர் இஸ் அப் டு டேட், அதாவது இப்போ வரைக்கும் அப்டேட் ஆகிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுது. அண்டர்ஸ்டூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வெளியே வந்துடுங்க. சப்போஸ் இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல அப்டேட்னு கேட்கும், நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக பிளே ஸ்டோரை அப்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டைல் மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.